ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாய் விட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே பூ போல் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு ஒரு நேரத்தில் நல்லா ஹார்டாக வரும், அது வந்து அழுத்தி இது பண்ணவே முடியாது. அது எப்படி சாஃப்டாக நம்ம பிழிறதுக்கும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். மூங்கில் தட்டு என்கிட்ட இருக்குது, நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அது இல்லைன்னா சாசர் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்பம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 கப் மாவு சேர்க்குறேன். இது வந்து பிழியும்போது கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் வீட்டில் செய்கிறதே இல்லை. அது இல்லாமல் சூப்பராக செய்கிறதுக்கு இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். 3 கப் மாவு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தூவி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டுட்டு இப்போ நம்ம வந்து அது கூட வந்து அந்த கப்லேயே நம்ம வந்து 1 கப் மாவுக்கு 2 கப்ன்ற அளவில் தண்ணியை நம்ம அளந்து போட்டுட்டு 3 கப் மாவுக்கு 6 கப் தண்ணி போட்டுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி 6 கப் தண்ணின்றது நம்ம அப்படியே சேர்க்க வேணாம், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பிசைய போகிறோம். அது மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். தட்டில் நம்ம மேல் பகுதியில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து வச்சுக்கலாம். எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். பாத்து தடவணும் இல்லைன்னா கையில் குத்திக்கும். அது அந்த குழவுலையும் அதில் நம்ம உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நாம் வந்து முறுக்கச்சியில் செய்கிறதோட இந்த மாதிரி ஒரு குழவில் தனியாக செய்யும்போது அதுக்குன்னு இருக்கிறதுல ரொம்ப மெலிசு மெலிசாக வரும். சேமியாக நல்லா கூட இருக்கும். இடியாப்பம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஒருத்தரை போட சொல்லிவிட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். கரண்டியோட ஒரு மெலிசான கரண்டியில் பின்பக்கத்தில் நம்ம அப்படியே இது பண்ணிகிட்டே கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ரொம்ப சூடாக இருக்கும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதால கை வச்சிடாதீங்க, சுற்றும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருந்து கொஞ்சம் நேரம் ஆறுனப்புறம் நம்ம கை வச்சு பிசையலாம். தண்ணி சேர்க்க சேர்க்க நல்லா கிளறிட்டே இருக்கலாம். சைட்லெல்லாம் நல்லா தண்ணி சேர்த்து கிளறிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடுறது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு கொடுக்குற மாதிரி செய்யலாம். ரொம்ப சூடாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சமாவது கை பொறுக்கிற சூடு வந்தப்புறம் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு அதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுடலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு இட்லி பானையில் தண்ணி போட்டு நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம வந்து இப்போ வந்து இடியாப்பத்தை நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு அதை வந்து நம்ம உருட்டி அந்த அச்சில் போட்டு நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா தண்ணி சூடானிட்டு அப்புறம் நம்ம மாவு கலந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் லைட்டான சூடில் கலந்தாலும் இந்த மாதிரி வரலை. மாவு தண்ணி நல்லா சூடாகிட்ட அப்புறம் நம்ம வந்து பிழிய ஆரம்பித்தா ரொம்ப நைஸாகவே சீக்கிரமாகவே லேசாக பிழிய வருது. நல்லா பிழிய வருது பாருங்கள். இப்போ சூப்பராக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஒரு செகண்ட் கேப் விட்டு இல்லைன்னா கீழே இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கும். முடி முடி வச்சு நம்ம பிழிகிற வரைக்கும் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 7-10 நிமிஷம் வெந்தால் போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ட்ரிக்கு வந்து அந்த தண்ணி நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கணும், அவ்வளோதான். சூப்பரான இடியாப்பம் நம்ம வீட்டில் தயார் பண்ணிடலாம். அந்த மாதிரி தட்டு இல்லைன்னா நம்ம வந்து சின்ன சின்ன சாசர் மாதிரி பிளேட்டில் கூட நம்ம நல்லா எண்ணெய் தடவிட்டு போட்டு வச்சா நல்லா லேசாகவே எடுக்க வந்துடுது. அதுவும் நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். டக்குன்னு ஒரு 7 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூப்பராக சூடாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே 1 நிமிஷம் ஆற விட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். சைடு மட்டும் லேசாக எடுத்துட்டா பாருங்கள் எப்படி வருது பூ போல். அது எண்ணெய் தடவி இருக்கிறதால நல்லா வந்துடும். அதுவும் வந்து புது தட்டுனா கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பழக பழக நல்லா வந்துடும் பிரியாமல். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள் அந்த இடியாப்பம்.
நாம் வந்து முறுக்கச்சியில் பிழிகிறப்போ இவ்வளோ மெலிசாக வராது, அது கொஞ்சம் திக்காக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இதை பாருங்கள் கடையில் விற்கிற இடியாப்பம் மாதிரி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாய் விட்டு விருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.